ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்றைக்கான நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் யுவர் பேர்ட் டு ஃப்ளை டு யூ. அப்படின்னா, உங்கள் பறவையை உங்ககிட்ட எப்படி பறந்து வர வைக்கிறது, அதுதான் இன்றைக்கான டாபிக். ஃப்ரீ ஃப்ளைட் ட்ரைனிங்க்குன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இதை நீங்கள் பறவை எங்கேயாவது பறந்து போயிடுச்சா திருப்பி உங்களுக்கு வர்றதுக்கு, நான் எப்படி என் பறவையை பறக்க வச்சேன், என் பக்கத்தில் பயப்படாமல் என் மேலே நான் கூப்பிட்டோன்னே வர வச்சேன் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட முக்கியமான காரணம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ட்ரெயின் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி இப்படினா என்ன பண்ணணும், என் பறவை பறந்து வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளைட் ட்ரைனிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பறவை எங்கேயாச்சும் வெளியே போயிடுச்சு, இப்போ வந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு, அது வந்து வெளியே போயிடுச்சு உங்களுக்கே தெரியாமல், அதை வந்து நீங்கள் திருப்பி கூப்பிடணும், அது வந்து உங்கள் கையில் வந்து நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட இன்டோர் ஃப்ரீ ஃப்ளைட் விட்டுருக்கலாம். ஏன்னா இந்த பஜ்ஜிஸ் மாதிரி ஸ்மால் பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா க்ரோஸ், அதான் காக்கா, அதெல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். அதனால் இன்டோர் ட்ரைனிங்கும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பஜ்ஜிஸை வச்சு சொல்லித்தரேன். ஏன்னா பஜ்ஜிஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் வந்து வேறு என்ன பறவை வேணால் ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். ஏன்னா பஜ்ஜிஸை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதுவும் நார்மல் பஜ்ஜிஸை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா அதை ட்ரெயின் பண்ணிட்டா உங்களுக்கு மீது பஜ்ஜிஸ்லாம் கொஞ்சம் ஈஸி, காக்டெயில் அது எல்லாத்தையும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பஜ்ஜிஸ்க்கு உங்கள் மேலே இருக்க பயத்தை ஃபஸ்ட்டு போக்கி ஆகணும். ஃபஸ்ட்டு உங்கள் பயத்தை எப்படி போக்கி ஆகணும் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, இவங்க கிட்டே இருந்தால் நம்ம சேஃப்டியாக இருக்கும், இவங்க நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நீங்கள் தெரிவிக்கணும் அதை. ஃபஸ்ட்டு எப்படின்னா, அது ஃபஸ்ட்டு உங்களை நம்பிட்டு அது உங்கள் மேலே தொடுது வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே ஏறுது அப்படின்னா அதை நீங்கள் ஆட்டுறது, அதை இப்படி குடும்பப்படுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது பயந்துடும். அதுக்கப்புறமா அது லைஃப் டைம் ஃபுல்லாகவே உங்கள் கையை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கும், அது வந்து உங்கள் கையில் ஏறவே ஏறாது. இல்லை எனக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் ஏதாவது தேவைப்படுது, இப்போ ஒரே வாரத்தில் நான் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ நான் போடுறேன், கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால். அதுக்கப்புறம் சிம்பிளான ட்ரைனிங் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு ஒரு பேர் இல்லைன்னா உங்கள் நீங்கள் தான் அதுன்னு அதுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சைன் வச்சுக்கோங்க. நான் வந்து என் பறவை சொடுக்கு போட்டாலும் வரும், நான் விசில் அடித்தாலும் வரும். இதே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாராவது விசில் அடிச்சா கூட அதுக்கு தெரியும் இது வேறு யாரோன்னு. இப்போ வந்து நான் விசில் அடித்தா கரெக்டாக வந்து என் கையில் நிற்கும். அதுக்கப்புறம் அதுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரிலனாலும் அது நீங்கள் வேறு ஏதாவது டைரெக்ஷனில் விட்டு அந்த விசில் சவுண்டை ட்ரேஸ் பண்ணிட்டு வர மாதிரி, அதான் விசில் சவுண்ட் எங்கே கேட்குதோ அதை தேடிட்டு வர மாதிரி ட்ரைனிங் கொடுங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளைட் ட்ரைனிங்காக வெளியே எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவேஷன் தான், ஹவு டு ட்ரெயின் மை பேர்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட கண்டினியூவேஷன் தான் இது. அது வந்து நான் எப்படி பேசிக் ட்ரைனிங்ஸ்லாம், ஸ்டெப் அப் ட்ரைனிங்ஸ், ரீகால் ட்ரைனிங், இது வந்து நீங்கள் தான் பயம் இல்லாமல் போக்குற ட்ரைனிங், எப்படி இவங்கக்கிட்ட எப்படி அதை நல்லா பழக வைக்கிறது அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு தான் சொல்கிறேன், அதோடய கண்டினியூவேஷன் தான் இது. நீங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பறவையை கூப்பிடும்போது அது வந்துச்சுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, அதான் அதை பாராட்டுற மாதிரி, அதுக்கு ஏதாச்சும் ஒரு விதையோ அதுக்கு பிடிச்சது ஏதோ, இப்போ வந்து பஜ்ஜிஸ்னால் கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி கொத்தமல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிட்ட கிட்ட கொஞ்சம் தூரத்தில் விட்டு கூப்பிடுங்க, அது ஏறும். அப்போ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. இப்போ வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டப்பமாக உங்கள் பறவை வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், கன்ஃபார்மாக இது நம்மளை நம்பிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை உங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சுருங்க. அதான் நீங்கள் இந்த ரூமில் இருக்கீங்கன்னா அதை பக்கத்து ரூமில் வச்சுட்டு நீங்கள் இந்த ரூம்லேருந்து கூப்பிட்டிங்கன்னா அது வந்து திரும்பிக்கிட்டு வர மாதிரி இருக்கணும். ஏன் நான் இந்த ட்ரைனிங் சொல்கிறேன்னா, வெளியே போயிடுச்சுன்னா அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு, அது ஏதாச்சும் ஒரு மரத்தில் ஏன்னா ஏதாச்சும் ஒரு பில்டிங்கில் உக்காச்சிட்ருக்கோம்,
அப்போ வந்து நீங்கள் அது எங்கே இருக்குன்னு தெரியாது, அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் பக்கத்து ரூமில் விட்டுட்டு இப்போவே வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, விசில் அடித்து அது வந்து உங்கள் கையில் நிற்கிற மாதிரி உங்கள் சவுண்டை கேட்டு வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது தப்பி தவறி வெளியே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூப்பிடும்போது அது உங்கள் சவுண்டை கேட்டு உங்கள்கிட்ட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அவங்களோட பறவை பறந்து போயிட்டு திருப்பி வரவே வராது, அது நீங்கள் ட்ரெயின் பண்ணலன்னா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என் நான் எப்படி ட்ரெயின் பண்ணேன்னு. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹேண்ட் ஃபீடிங் சிக்கில் தான் எடுத்தேன் இந்த பஜ்ஜீஸை. இது பேர் வந்து நான் கேட்டிருந்தேன், யாரும் சொல்லலை, நானே ஒரு பேர் வச்சுருக்கேன் இதுக்கு. அந்த பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவோம் உங்களுக்கு பர்சனலாக. அதுக்கப்புறம் இந்த பறவை வந்து எப்படி என்கிட்ட பழகுச்சுன்னா, நான் 20 டேஸ்க்கு கரெக்டாக எடுத்தேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போதெல்லாம் அதுக்கு என்னோடய விசில் சவுண்டு, சொடுக்கு போகிற சவுண்ட்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பேசிக் ட்ரைனிங்லாம் சொல்லி கொடுத்தேன், அந்த ஸ்டெப் அப் ட்ரைனிங், இது வந்து என்கிட்ட பயப்படாமல் இருக்கிறது, எனக்கு அடிக்காமல் இருக்கிற ட்ரைனிங், அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கான வீடியோ தான் அது. அப்போ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வாங்க சொன்னால அந்த வீடியோ, அதை பார்த்தா தான் இப்போ புரியும் நான் சொல்கிறதுலாம். அது சொல்லி கொடுத்த அப்புறமா நான் வந்து எப்படி ட்ரைன் பண்ணேன்னா, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதை கூப்பிடுறது, அந்த மாதிரி அது ஏறின அடுத்த செகண்டு நான் வந்து சொடுக்கு போட்டுட்டு அதுக்கு வந்து நான் கொத்தமல்லி கொடுப்பேன். அப்போ அது நினச்சிக்கும், சொடுக்கு போடுறது, நான் விசில் அடித்தா அதுக்கு சோறு கிடைக்குது, அதான் அதுக்கு ஃபுட் கிடைக்குது, ஏதோ அப்ரிசியேஷன் ட்ரீட் கிடைக்குது அப்படின்னு அது வந்து உங்களை நம்ப ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் நீங்கள் கேஜ்லேயே அதை விட்டால் கூட அது உங்கள் கூட இருக்கணும்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அது நினைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது கூட நம்ம பார்த்துக்க முடியும், இந்த பறவையை இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்த பேர்ட்ஸு கேஜில் விட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால லோன்லினஸ்னால சாகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே காக்டெயில் வெரைட்டினா கண்டிப்பாக லோன்லினஸில் செத்துடும். பஜ்ஜீஸ் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கு பேர் கிடச்சிட்டா போதும். இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தூரமாக விட்டுட்டு கூப்பிடுங்க. ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி அது எங்கேயாச்சும் போய் மோதிக்கும், அதுக்குன்னு அது மேலே நீங்கள் கோவப்படாமல் பொறுமையாக இருங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து நிற்கும், அது என்றைக்குன்னு பாருங்கள். அந்த நாள் வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களோட ட்ரைனிங் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஹைட்டான இடத்துலேருந்து கீழே கூப்பிடுங்க, இல்லைனா ஏதாவது கீழே நீங்கள் வெஸ்ட்டு மேலே கூப்பிடுங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இப்போ வெளியே போயிடுச்சு, அது ஒரு மரத்தில் உட்காந்துருக்குன்னா அது ஹைட்டான இடத்துல இருக்கும். இப்போ அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்கள் பறவை உங்கள் கையில் வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஏற்கனவே ட்ரைனிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஹைட்டான ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அதில் வச்சுட்டு நீங்கள் கீழே நின்று கூப்பிடலாம், அது அது வரும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் கீழே அதை விட்டுட்டு நீங்கள் மேலே எங்கேயாச்சும் பெட்டு மேலே நின்று கூப்பிடலாம், அது வரும். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது எங்கே இருந்தாலும் உங்கள் சவுண்டு கேட்டோன்னே பறந்து வர மாதிரி நீங்கள் கொடுங்க, அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஃப்ரீ ஃபைட் ட்ரைனிங்கில் அடங்கியிருக்கும். இதுக்கு மேலேயும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது இந்த ஃப்ரீ ஃபைட் ட்ரைனிங்கில் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் வந்து தாராளமாக சொல்லலாம். நான் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படி எல்லா மெத்தடையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தரையை பார்த்து உங்கள் பறவை பயப்படணும். தரைனா பயம், கையில் இருக்கிறது தான் சேஃப்டி அப்படின்னு அது நினைக்கணும். இல்லைனா நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது அது தரையில் அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கும்போது வேறு ஏதாச்சும் பறவை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வேறு எங்கேயாச்சும் அது மேய்ஞ்சிக்கிட்டே அப்படியே எங்கேயாச்சும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கையில் இருந்தால் சேஃப்டி, தரையில் இருந்தால் அது டேஞ்சரஸ் அப்படின்னு அதை ஃபீல் பண்ண வைக்கணும். அது எப்படி பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் கையில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அடல்ட் படுத்து ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஒரு 4-5 நாள் பிடிவாதம் கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறமா உங்கள் கையில் அதோட தினை கொடுங்க, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிப்போம். ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கில் எடுங்க, இல்லைனா செமி அடல்ட் எடுங்க. அடல்ட்டை எடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அது சில நேரத்துக்கு அதோட பழைய கேஜில் இருக்க ஃபீலிங் அதுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு கோஆப்ரேட்டே பண்ணாது. நீங்கள் ட்ரைனிங்கெல்லாம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், ட்ரைனிங் கொடுத்தாலும் வேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி என் பண்ணுறோம். இன்றைக்கான போனஸ் ஃபேக்ட் நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைனா பார்த்து கூட இருப்பீங்க, அதுதாங்க வேறு ஒரு பெரிய அனிமல்லாம் இல்லை, பன்னி, அதுதான் பிக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதால் கழுத்தை நிமித்தி நேராக வானத்தை கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அதோட நெக்போன் வந்து அது 90 டிகிரிக்கு கொஞ்சம் மேலே தான் போக முடியும், 180 டிகிரிக்கு அதால் போக முடியாது. ஆனால் நம்மளோட நெக்போன் வந்து ஃபுல்லாக மேலே போகிறவனால நம்மளால் ஸ்கையை பார்க்க முடியும், பன்னியால் ஸ்கையை பார்க்கவே முடியாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம்.
இப்போ நான் சொல்ல இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பேர்டும் ட்ரெயின் ஆகும் ஒரு நாள். அந்த மாதிரி ட்ரெயின் ஆயிடுச்சு, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், நம்ம சொன்ன டிப்ஸ்லாம் யாருக்கோ யூஸ் இருக்குது அப்படின்னு. அடுத்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நாங்கள் போடுற வீடியோஸும் எங்கள் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.